பிஜேபி அரசாங்கம் வந்து தேர்தலுக்காக மட்டும் இல்ல, இந்த நாட்டை துண்டாட வேண்டும், மக்களைக்கு ஒரு இடையே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முத்தலாக் போன்ற பில் எல்லாம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். எல்லா எதிர்கட்சிகளும் இணைந்து இதை வந்து செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும், இல்லைன்னா நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தீர்மானமாக சொன்னதுனால வந்து அவங்களால கொண்டு வர முடியல. இந்த முறை அவர்களால் கொண்டு வர முடியல. அடுத்த முறை நிச்சயமாக அவர்கள் ஆட்சிக்கு வர மாட்டார்கள். அதனால வரக்கூடிய ஆட்சி ஒரு நியாயமான நடந்து கொண்டு இதை செலக்ட் கமிட்டிக்கு இல்லைன்னா ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி தான் வந்து நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேர்தலுக்காக வருகிறார், மக்கள் வந்து கஷ்டப்பட்ட போ மக்களுக்கு வந்து பிரதமர் வர வேண்டும், வந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த பொழுது தமிழகத்திற்கு வர மறுத்தார். தமிழகத்தை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காத பிரதமர் இப்பொழுது வருகிறார் என்றால் மக்கள் வந்து திரும்பி போங்கள் அப்படிங்கிற ட்விட்டர் ட்ரெண்ட் எல்லாம் வந்து வந்ததற்கு காரணமே அதுதான். அவங்க வந்து கூட்டணியில போட்டிட்டாலும் ஒரே விஷயத்தை தான் சந்திக்க போறாங்க. வந்து கூட்டணியோடு இல்லைன்னா தனித்து போட்டிட்டாலும் அவர்களுக்கு வந்து மக்கள் வந்து அவர்களை தோற்கடிக்கத்தான் போகிறார்கள். வேற ஒன்றும் வித்தியாசமாக நடக்க போறதில்லை. திராவிட இயக்கம் இல்லாத தமிழ்நாடு இருக்க முடியாது. ஆனா வந்து அது அதிமுக வந்து திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கமாக நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. பெண்மணிதான் இந்த கூட்டத்தொடர்ல வந்து மாநிலங்களவை வந்து செயல்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லவே இல்லை. அது நிஜமாக வந்து ஒரு வருந்தக்கூடிய ஒன்றுதான். பல விஷயங்கள் மக்களுக்கு முக்கியமான விஷயங்களை பேசி இருக்க முடியும், தீர்வுகள் கண்டிருக்க முடியும். எதை பத்தியுமே அங்க வந்து பேச முடியாத, விவாதங்கள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கப்பட்டிருப்பது வருத்தக்கூடிய அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும், அவர்கள் தான் அறிவிக்க முடியும்.